ஹலோ வணக்கம் மக்களே, நான் தான் ஜெய்சன் மணிகா பேசுகிறேன். ஸோ பழைய வீடியோ பார்த்துருப்பீங்க, அதுக்கு மோனிக்கு நல்லா சப்போர்ட் பண்ணிங்க. என்னையும் எதுவும் திட்டல. நிறைய பேர் என்ன சொன்னீங்கன்னா, கடவுள் நமக்கு ஒன்றும் ஆகாது, நாங்கள் உங்கள் கூட இருக்கோம், ஒன்றும் பிரச்சனை இல்லை அப்படின்னு சொன்னீங்க. ஸோ வந்து ரிப்போர்ட்ஸ்லாம் பார்த்துட்டு அன்றைக்கி ஹாஸ்பிட்டலுக்கு வந்துட்டு எதுவும் பிரச்சனை இல்லைன்னு சொன்னாங்க. ஸோ இந்த வீடியோ எதுக்குன்னா, இன்றைக்கி காலையில் எல்லாம் ஸ்டாண்டி போயிட்டு எல்லா ப்ரூஃபும் எடுத்துகிட்டு அதான் சாட்டர்டே போயிட்டு முடிச்சோம். திருப்பி இன்றைக்கும் போகணும். இன்றைக்கி போயிட்டு எல்லா ஸ்கேன் அந்த ரிப்போர்ட்லாம் எடுத்துகிட்டு நம்ம ரெகுலராக வர சோலையப்பன் வந்து வர சொன்னாங்க. வந்தாச்சு. இப்போ வந்து டாக்டர் வந்து எங்கே இருக்காங்க, ஆப்ரேஷன் தியேட்டரில் இருக்காங்க. அது வரையும் நாங்கள் எப்போவுமே ரெகுலராக இங்கே வந்து இங்கே வந்தாலே சாப்பிட்றதுக்கு வந்து இங்கே நல்லாயிருக்கும், அதனால் உட்காந்து சாப்பிட்ருக்கோம். மெயின் விஷயம் என்னென்னா, அது எல்லாமே மோனிகா சொல்லுவாங்க. இப்போ ரிசல்ட்லாம் கொடுத்துட்ட பிறகு எப்போ அட்மிஷன் அப்படின்னு இன்றைக்கி சொல்லிவிடுவாங்க. மோஸ்ட்லி இன்றைக்கி நைட் இருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ அதுக்கு தான் இந்த வீடியோ, அதோட அப்டேட் தான் இது. மோனிகா சொல்லுவாங்க, கேளுங்க. நான் சாப்பிட்ருக்கேன், எக்கல் வந்து வெயிட் பண்ணேன். நீ சொல்லுமா, எனக்கு தண்ணியோட நீ தான் முக்கியம். நல்ல சிவண்டா பேசு. நான் எடுத்துகிட்டு வரும்போது ரிப்போர்ட்டை வந்து நான் ஏன் அன்றைக்கே காட்டலன்னா, அதில் ஒரு இஷ்யூ இருந்துச்சு. என்னென்னு பார்த்தீங்கன்னா, என் பேர் போனிகா, ஆனால் அந்த ரிப்போர்ட்டில் வந்து மேனகா அப்படின்னு போட்டிருந்தாங்க. என் பொண்டாட்டி பேர் மேனகாவா? ஆ, அப்படின்னு போட்டிருந்தாங்க. அதனால் என்ன பண்ணாங்கன்னா, சரி ஓகே, இந்த ரிப்போர்ட் வந்து நீங்கள் திருச்சி திங்கக்கிழமை போய் மாற்றிக்கோங்க பேர் அப்படின்னு சொன்னாங்க. சரி ஓகேன்னு சொல்லிவிட்டு இப்போ திங்கக்கிழமை காலையில் நாங்கள் நாலு ஜெய்சன் ஜெஃபர்சன் மூணு பேரும் கிளம்பி போட்டு, ஸோ ஞாயிற்றுக்கிழமையே வந்து இது எடுத்துக்கேன். தைராய்டு வந்து நார்மலில் தான் இருக்குது. இது வந்து ஸ்கேன் ரிப்போர்ட்டு, இது வந்து பிளட் டெஸ்ட் ரிப்போர்ட்டு, இது வந்து எக்ஸ்ரே ரிப்போர்ட்டு, இது வந்து இசிஜி ரிப்போர்ட்டு. இது வரைக்கும் உள்ள எல்லாத்துக்கும் நான் தான் மக்களே, அங்கே இங்கே அழிஞ்சு வெறுப்பாயிட்டு நான் சனிக்கிழமையிலேருந்துல அங்கே உட்காரு இங்கே உட்காந்து இழுத்துன்னு ஓடுறேன். அதான் சொன்னேன், கேட்டால் ப்ரைவேட்டில் இருக்கக்கூடாது, எடுத்தால் வந்து அது வராது இது வராதுன்னாங்க. எதனால் ஒன்று எடுக்கலான்னாங்க. சரி, ரெகுலராக தான் எடுக்கிறது தானே, நல்ல வேலை. ஒரு ரொம்ப ஒரு பெரிய தேங்க்ஸ் என்னென்னா, ஸ்டாண்டில் ஒரு அக்கா எங்களுக்கு ஹெல்ப் பண்ணாங்க, நம்ம யூடியூபரோட சப்ஸ்கிரைபர். ஓகேவா, லைனில் இப்போ நின்றுந்தோன்னு வச்சுக்க, கரெக்டாக மணி 11, நாங்கள் 8 மணிக்கு போகணும். ஆனால் வந்து இதுவே அந்த அக்கா எங்களுக்கு ஹெல்ப் பண்ணலன்னா ஈவினிங் 4 மணிக்கு தான் வீட்டுக்கே வந்திருப்போம், உள்ளேயே போயிருப்போம். அந்த அக்கா நல்ல வேலை, அப்படியே சந்தில் பூந்து அவங்க உள்ளே வேலை செய்கிறாங்களே, குடும்பம் நான் பார்த்துக்கிட்டேன்ட்டு எல்லா மூணு இதுலேயும் ஈஸி எக்கோ எல்லாத்துலேயுமே கூப்பிட்டு போயிட்டு அப்படிலாம் சொல்லக்கூடாது. ஒன்று சொன்னால் ஒன்று சொல்லணும். ரொம்ப ரொம்ப பெரிய தேங்க்ஸ், ரொம்ப நன்றிக்கா. இப்போ வந்து மோனிகா வந்து சாப்பிட்டுட்டு இருக்காங்க. நாங்கள் சாப்பிட்டுட்டு உள்ளே போயிட்டு டாக்டர் என்ன சொல்கிறாங்கன்னு கேட்டுட்டு வந்து ரிப்போர்ட்ஸ் பார்த்தாங்க. எப்போ இசிஜி எக்ஸ்ரே பிளட் டெஸ்ட் எல்லாம் பார்த்தாங்க, எல்லாமே நார்மலில் தான் இருக்குது. டாக்டர் வந்து ஆப்ரேஷன் எடுக்கிறது இருக்காங்க, வரட்டும் வந்த பிறகு பார்க்கலாம். மேபி எல்லாமே கரெக்டாக இருந்ததுன்னா இன்னைக்கு நைட் வந்து அட்மிஷன் பண்ணிட்டு நாளைக்கு காலை ஆப்ரேஷன் பண்ணுற மாதிரி இருக்கும் அப்படின்னு சொன்னாங்க. அது வந்து கன்ஃபார்ம் கிடையாதுமா, டாக்டர் தான் சொல்லுவாங்க, மேபி இருக்கலாம் அப்படின்ற மாதிரி சொன்னாங்க. சரி ஓகே, எல்லாத்துக்குமே நான் ரெடியாக தான் வந்திருக்கேன், அதனால் வந்து எனக்காக பே பண்ணிக்கோங்க. நீங்களும் கூட இருங்க, எங்கள் கூட எங்கள் கூட இருந்தே எங்களை காப்பாற்றுங்க. ஒரு 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 வீடியோ ஒன்று போகலான்னு நினச்ச மக்கள் இன்ஸ்டாவில், அது நான் வீடியோவில் போ இன்ஸ்டாவில் போகிறேன், அப்போ தெரியும் உங்களுக்கு, சிரிப்பாக இருக்கும். சரி ஓகே, மே வெயிட் பண்ணுங்கள், நாங்கள் சாப்பிட்டுட்டு அடுத்த ரிசல்ட் என்னன்னு சொல்லுவேன். செம்மையாக இருக்கும். நேற்று மேட்சே தலையால் தான் ஜெயிச்சிச்சு. ஆனால் இன்றைக்கி முக்கியமான நாள் என்னோடய விரோதி, என்னோடய பரம விரோதி, என்னோட எதிரிக்கு எனக்கு பிறந்த நாள். ஹாப்பி பர்த்டே, பாட்டு பாடு. ஹாப்பி பர்த்டே பாடா, எங்க அண்ணனுக்கு ஹாப்பி பர்த்டே டாய். மக்களே, ட்ரெஸ் யூஸ் பண்ணாமல் காலையில் 8 மணிக்கு வந்து மோனிகா கூட ஹாஸ்பிட்டல் உட்காந்துருக்கேன் பாருங்க, எவ்வளோ மோனிகாக்காக நான் உழைக்கிறேன் பாருங்க. நீ பண்ண வேலைக்கு நீ தான் வரணும் இங்க, அப்படிலாம் சொல்லக்கூடாது பப்ளிக்கா. சரியா, நக்கா ஏண்டா? ஸோ மக்களே, வெயிட் பண்ணுங்க, உள்ள போயிட்டு ரிசல்ட் என்னன்னு கேட்டுட்டு வருவா. ஓகேங்களா? அது வந்து பேசிக் வாட்ச் மக்களே, நாக்கு தானே சொன்னா. கொஞ்சம் சாம்பார் ஊத்தி பார்க்கலாம். ஏ என்ன தெறிக்க விடுற, மலைச்சாரல் மாதிரி தெறிக்க விடுற பாரு.
பிரேக்ஃபாஸ்ட் பார்த்தீங்கன்னா நம்ம சாப்பிட்றது இட்லி. அதை நீ பிசைஞ்சு கிசைஞ்சு வச்சுருக்க, அதனால் அப்படி காட்டக்கூடாது. நான் வந்து தோசை மக்கள், ரெண்டு தோசை ஒரு வடை, அவங்க வந்து நாலு இட்லி ஒரு வடை. வட்கரி வித்தவுட் வடகரி ஐ டோன்ட் நீட் எனிதிங் இன் ஹோட்டல். தரை அம்மா இங்கிலீஷ் எல்லாம் பேசுறாங்க. எதுக்கு தான் சாப்பிடு? ஜெபி பாய் சொல்ல. ஐயோ மக்களை கட்டை எறும்பு கொட்டச்சு ஜெட்டியில் ஏறிச்சு. புடி புடி இது புடி. நான் போய் ஏ ஜெட்டி போடலையா? போட்டிருக்கண்டி வெளியே வந்தா தெரியல. ஊசி போட்டிருக்காங்க மக்களே. ரிப்போர்ட்லாம் வந்து எக்கோ இசிஜி எக்ஸ்ரேலாம் பிளட் டெஸ்ட்லாம் நார்மலாக இருக்குது. ஸ்கேன் மட்டும் ஒரு இன்ஜெக்ஷன் போட்டிருக்காங்க, அதை போட்டு ஒரு ரெண்டு நாள் வெயிட் பண்ணி பாருங்கள். அப்படியும் உங்களுக்கு ஆகலைன்னா நீங்கள் வந்துடுங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. திருப்பி ரெண்டு நாள் கழிச்சு நம்ம இங்கே வரணும் மக்களே. அதுக்குள்ளே ஏதாவது பெயினோ இல்லை ஏதாவது இரிட்டேஷனோ ஏதாவது சம்திங் அப்நார்மலாக எதுனா இருந்ததுன்னா இமீடியட்டாக வர சொல்லியிருக்காங்க. எங்கே ஊசி போட்டாங்க? அதுக்குள்ளையா தடையிலையா? சவத்தலை சவத்தலை போட்டாங்களா?